ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறத ப்ராப்பராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பு எப்படி செட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே மண்ணு போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விறகு வச்சுக்கோங்க, சூடம் வச்சு சாமி கும்பிட்டு அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அடி நல்லா கனமாக இருக்கக்கூடிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம், 2 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில். ஏன்னா இது வந்து 7 படி சாப்பாடுங்க, அதுக்கேற்ற மாதிரி 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1.5 லிட்டர் நெய்ங்க. ஸோ நம்ம வந்து உதயகிருஷ்ணா நெய் சேர்த்துக்கிறாங்க அப்பா. நீங்கள் ப்ராப்பராக இது பிரியாணி அப்படியே இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்யுங்க, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு கம்மிங் சண்டேவே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம எதோ கம்பு சுற்றுற வேலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சில டைம் செய்கிறது குஸ்கா மாதிரி இருக்கும், சில டைம் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இதை மட்டும் செஞ்சால் போதுங்க, உங்களுக்கு சூப்பரான பிரியாணி கிடச்சிரும், கடையில் வாங்கிலாம் சாப்பிட வேண்டியதில்லை. ஸோ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா, நெய்யும் எண்ணெயும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே போட்டுட்டு நல்லா ஒரு வதக்க வதக்க வேண்டியதாங்க. ஆனால் பிரியாணி செய்கிறத விட அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறதாங்க ரொம்ப பெரிய பெரிய வேலை. ஸோ கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு அந்த பொரிஞ்சது பட்டை கிராம்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து ஒரே சைஸில் நல்லா மெலிசாக வெட்டிக்கோங்க. ஏன்னா நமக்கு வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக கிடைக்கணும். அப்போனா தான் வெங்காயத்தில் நம்ம எந்த விதமான கலர் பொடிலாம் சேர்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த விதமான கேசரி பவுடர் அது இதுன்னு எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெங்காயத்தோட கலர் சேஞ்சில் தான் பிரியாணி வந்து அதோடய கலரே கிடைக்கும், அதோடய டேஸ்ட்டே கிடைக்கும். ஸோ நல்ல வெங்காயத்தை மட்டும் பொன்னிறமாக ஆக்கணுன்னா எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி அடுப்பை வேகமாக எரிய விடாதீங்க. நல்லா அந்த உள்ளே இருக்கிற விறகெல்லாம் நல்லா கங்கு இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா வெங்காயம் வந்து கருகி போகாது. நல்லா எல்லா வெங்காயமே ஒரே கலரில் நல்லா பொன்னிறமாக மாறும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு மாறிட்டுருக்கு. ஸோ இன்னும் நல்லா கலர் மாறுறப்ப தான் உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் அதோடய கலரும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நிறைய சமையல் வீடியோஸை நீங்கள் ஹிட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, நிறைய சேனல்ஸை, அது எல்லாமே மக்களான உங்களால் மட்டும்தான். ஆனால் 13 வயசில் இந்த கரண்டியை பிடிக்க ஆரம்பித்தார், இன்றைக்கி அவருக்கு 59 வயசு. இப்போ வரைக்குமே இதை மட்டும்தான் தொழிலாக வச்சுருக்கிறாரு. ஸோ கஷ்டப்பட்டு முன்னேறது எல்லாமே வந்து லக்கு தான் அப்படின்னு ஒரு விஷயம் ஆயிடக்கூடாது. அதனால் வீடியோ முழுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணாலும் கேளுங்கள், நம்ம அடுத்தடுத்து போடலாம். ஸோ மிளகாத்தூள் மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம், நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தம்பி அதை எடுக்க மறந்துட்டான் போல். மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே அந்த வெங்காயத்தோட கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா, அந்த நேரத்தில் தான் தக்காளி போடணும். தக்காளி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, அதுதான் இந்த வேலையில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ மட்டன் பிரியாணிக்கு தேவையான கறி வந்து தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்ல கறியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35 நிமிஷம் தாராளமாக போதும் நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து கறி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் கறியில் இறங்கும். அதனால் முன்னாடியே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட வேண்டியதாங்க. நீங்கள் நிறைய சமையல் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்கள பெரிய ஆளாக்கிட்டுருப்பீங்க, அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ சமைச்சிட்ருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பா தான். ஸோ 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சமையலை சின்ன பிள்ளையிலேருந்து தொட்டு சரியான நேரத்தில் சாப்பிடாம, கல்யாண வேலைக்கெலாம் போனால் எப்படி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், கல்யாணம்லாம் முடிஞ்சு 4 மணி 5 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க சமையல்காரங்க. எத்தனை கல்யாண வீட்டில் சீக்கிரம் சமையல்காரங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவும் நம்ம தெரியாது இல்லையா. அந்த மாதிரி லேட்டாக சாப்பிட்டு அல்சர் வந்து புண்ணா மாதிரி கேன்சர் வந்தது, அது எப்படி வந்தது, என்னென்ன சிம்டம் இருந்தது, எவ்வளோ செலவாச்சு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தயிர் வந்து ஒரு படிக்கு பார்த்திங்கன்னா 150 ml தேவைப்படும், அந்த அளவுக்கு வந்து 7 படிக்கு எவ்வளோ தயிரோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு ரெண்டையும் ஒன்றாவே அரைச்சிருக்காங்க, ஒவ்வொரு கிலோவும் 1.5 கிலோ நினைக்கிறேன், ரெண்டுமே சமமான அளவுக்கு தனித்தனியாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா ஆக்கிட்டு போட்டுட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்காங்க. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுமே நல்லா பொடி பண்ணி போடுறாங்க. ஸோ சீக்ரெட் மசாலா அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே சமமான அளவு கிடையாது, ஏலக்காய் வந்து கொஞ்சம் கம்மி தான். அது போட்டு நல்லா நம்ம பொடி பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. ரொம்பவே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நானும் ஒரு நாள் இதே மாதிரி பாத்திரம் வச்சு சமைச்சு காட்டுறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது இது மாதிரி சமைக்கணும். இந்த மாதிரி துடுப்பு அப்போ 13 வயசில் பிடிச்ச துடுப்பு இன்ன வரைக்கும் 59 வயசாகுது. அந்த வேலை பார்த்தா எங்கள் மூணு பேர்த்தையும் காப்பாற்றினாரு, கல்யாணம் பண்ணி வச்சார், இப்போ வரைக்குமே எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்கிறாருன்னா அது இந்த தொழில் தான்.
அதனால் எனக்கும் இந்த மாதிரி சமைக்கணும்னு ஆசை. ஒரு நாள் கண்டிப்பாக இதே மாதிரி சமைக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி புதினா தாங்க ஹைலைட், ரொம்பவே முக்கியம். அது வந்து எப்படி 1.5 கட்டு 2 கட்டு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எலுமிச்சைப்பழம் ஒரு 5 பழம் புழிஞ்சு, 7 படிக்கு வந்து 5 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு போட்டிருக்கோம். அரிசியை வந்து நல்லா கழுகணுங்க. அதில் இருக்கிற கஞ்சி இருக்கு இல்லைங்களா, அது போகிற அளவுக்கு கழுகுனாதான் சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம எப்படி அரிசியில் கஞ்சி விடுது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் அரிசியை வந்து நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு வாட்டி ஒரு அலசிட்டு, அதாவது சுடுதண்ணியில் ஒரு அலசை அலசிட்டு நல்லா வடிகட்டி வச்சிருக்கிறாரு. வேகாது, ஒரு அலசு மட்டும் அலசிக்குவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதில் கஞ்சி கோக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ தம் போடுறதுனா இவ்வளோதாங்க. கீழே இருக்கிற வரகெல்லாம் தூக்கி தட்டு மேலே உடனே வச்சா மட்டும்தான் மேலேயும் ஹீட்டு கரெக்டாக இருந்து எல்லா அரிசியும் ப்ராப்பராக வெந்திருக்கும். அப்படின்னா தான் நம்ம சமைச்சு கொடுக்குறவங்களாம் அடிக்கடி ஆர்டர் கொடுப்பாங்க, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. உங்களுக்கும் திருச்சியில் இருந்தீங்கன்னா சமைக்கணும், உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் சமைக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சிக்கன் செஞ்சுருந்தோம். என்ன அது பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக இது ஆர்டர் வந்திருந்தது. மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் அசோகா, அதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தாங்க, தாளிச்சா பச்சடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் கீர். நைட்டு அப்படிங்கிறனால பாதாம் கீர் இதுதான் மெனுவாக இருந்தது. அப்போ வந்து மற்ற கடையில் பார்த்திங்கன்னா 3500 ரூபா வாங்குகிறாங்க, மற்ற இடத்துலலாம் கான்ட்ராக்டாக மட்டன் சமைக்கிற இடத்துல. இங்கே பார்த்திங்கன்னா 2500 ரூபா தான். ஸோ எவ்வளோ 1000 ரூபாவே மிச்சமாக தான் இருக்குது பாருங்கள். படிக்கு 2500 ரூபா தான் வாங்குறாரு. ஸோ உங்களுக்கு எதாவது சமைக்கணும், உங்கள் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, பாய், நாளைக்கு.